வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. காவிரி டெல்டா பகுதிகளுக்கான வடசேரி, சேத்தியா தோப்பு, மைக்கேல்பட்டி ஆகிய இடங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க கோரப்பட்ட டெண்டர் ரத்து. ஜம்மு காஷ்மீரை தொடர்ந்து ஆந்திராவில் 15 அரிய வகை கனிமங்கள் பூமிக்கு அடியில் கண்டுபிடிப்பு. திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் தள்ளுபடி மானியத் தொகை நீண்ட நாள் வராமல் இருந்ததை பெற்றுக் கொடுத்தமைக்கு KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்ட தமிழக பண்ணை சாரா கடன் பெற்ற விவசாயிகளின் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தனர். KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் கரூர் நிர்வாகிகள். திருச்செங்கோடு நகராட்சி 9வது வார்டு பொதுமக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை KMDK MLA அவர்களிடம் கோரிக்கை மனுவாக வழங்கினர். உடன் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மல்லசமுத்திரம் பேரூராட்சி துணைத்தலைவர் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை கோரிக்கை மனுவாக வழங்கினார். திருச்செங்கோடு கைலாசம்பாளையம் பஞ்சாயத்து ஆப்பூர்பாளையம் மாரியம்மன் கோவிலில் KMDK MLA அவர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அப்பகுதி முதியோர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகைக்கான ஆணையை வழங்கி அப்பகுதி மக்களிடம் அடிப்படை தேவைகளை குறித்து கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் பாசூர் சங்கமம் நிர்வாகிகள் KMDK MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். திருச்செங்கோடு நகராட்சி 50வது வார்டு கவுன்சிலர் ராஜா அவர்களின் முன்னிலையில் அப்பகுதி மக்கள் MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து திருச்செங்கோடு நகராட்சி வார்டு வரையறை பற்றி சட்டப்பேரவையில் பேசியதற்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி வெள்ளாளர் வணிகர்களின் சந்திப்பு பிசினஸ் கான்க்ளேவ் 2023 ஆலோசனை கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKB சின்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தொழில் செய்யக்கூடிய 300க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றியம் முஞ்சனூர் ஊராட்சி பகுதி சேர்ந்த செல்வி அவர்களுக்கு விதவைகளுக்கான உதவித்தொகை ஆணையை KMDK MLA அவர்கள் வழங்கினார். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய வளர்ச்சி சம்பந்தமாக ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து ஊராட்சி செயலாளர்களுடன் KMDK MLA அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி அதிகமாக இருக்கும் என தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.